அடுத்ததாக இப்போ இந்த தேர்தல் முடிவுகள், 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்து ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவு நாளைக்கு எண்ணப்படுகிற காரணத்தினால் 4 மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. அதில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்ற தகவலை பார்க்கிறோம். இதுக்கு நாம் ஆரம்பம் முதலே சொல்லிட்டு வர்றபடி இதுக்கு முக்கிய காரணம் வந்து இவிஎம் என்கிற ஓட்டு எந்திரம்தான் முக்கியமான காரணம். அதில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வாக்குகள் மாறி விழும்படி செட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதற்கேற்றவாறு முடிவுகள் மாறும். இந்த கர்நாடகாவில் கூட காங்கிரஸ் ஜெயித்தாங்களே, அது அவங்களுடைய செல்வாக்குக்கு ஏற்ற வாக்கை பெற்று அவங்க ஜெயிக்கலை. அந்த மிஷினில் செட்டிங் பண்ணாமல் இருந்தால் பிஜேபி வந்து படு பாதாளத்துக்கு போயிருக்கும், அப்படித்தான் அங்கே உள்ள நிலவரங்கள் சொன்னது. ஆனால் இவங்க சில செட்டிங்கள் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்னமும் அதை நம்புகிறாங்க. எதிர்கட்சிகளை என்ன செய்கிறாங்கன்னா அதை நம்புகிறாங்க. இது முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததாக வந்து இந்தியா கூட்டணின்னு உருவாக்குனாங்க, அது நாடாளுமன்றத்துக்கு பார்த்துக்குருவோம்னு சொல்லி இந்த சட்டசபையில் அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள அந்த கட்சிகளுக்கும் சில இடங்களை கொடுத்து கூட்டணி வைத்திருந்தால் இந்த 3 மாநிலங்கள்லேயும் முடிவுகள் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அந்த கட்சிகளையெல்லாம் தனியாக போட்டி விடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க சில ஓட்டுகளை பிரிச்சிடுறாங்க. இப்போ நாடாளுமன்றத்துக்கு பார்த்துக்குருவோம் என்று சொன்னால் அதை சோதனை முயற்சியாக இந்த சட்டசபையிலே பார்த்துருக்க வேண்டும். காங்கிரஸ்கிட்ட அது இல்லை, ஏற்கனவே இருக்க மாதிரியான அந்த பூர்சுவா மனப்பான்மையில் தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இறங்கி போய் அந்த மற்ற கட்சிகளையும் அரவணைத்து சில சீட்டுகளை ஒதுக்கி செஞ்சுருந்தார்கள் என்று சொன்னால் இந்த அளவுக்கு நிலைமை இருந்திருக்காது என்பதையும் நம்ம கணிக்க முடிகிறது. அதுபோக வழக்கமாக முஸ்லீம் வாக்குகளையே பிரிக்கக்கூடிய முஸ்லீம்கள், அப்போ முஸ்லீம்கள் தனியாக பிரித்தாங்கன்னு சொன்னால் அது வந்து காங்கிரஸுக்கு உள்ளக்கூடிய வாக்குகள் வந்து ரெண்டாக பிரியுது. அதன் காரணமாகவும் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்களே தவிர வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக பெறலை. இது பற்றி கூடுதலாக இதை பற்றி ஒன்றும் பேச வேண்டிய தேவையில்லை. இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இவிஎம்க்கு எதிரான ஒரு வீரியமான ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்காத வரைக்கும் இது சரியான தேர்தல் முடிவுகள் வராது.